நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஜக்கியோட முகத்தோட கம்பேர் பண்ணுங்கள். ஜக்கி பிளாக்கு, ரைட்? அந்த கூர்த்த நாசி, அந்த புருவம் எல்லாமே ஜக்கி தான். ஆதிவாசிகள் தான் அங்கே குடியிருக்க முடியும். அப்போது அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வனத்தில் நீ குடியிருக்கிறன்னா நீ என்ன பண்ணுற? நீ யார்? நீ ஆதிவாசியா? அதுக்குள்ளே நீ குடியிருக்கிற வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த போலம்பட்டி அந்த வனப்பகுதிக்கு வர்றதுக்கு ஒரு தனி ஹெலிகாப்டர் சர்வீஸ் நடத்துகிற, என்ன இது? நான் மிகப்பெரிய கிராமம், மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர் வந்து காருண்யா ஆக்கிரமிப்பாளர், ரைட்? ஒரு பல்கலைக்கழகமே அங்கே நடக்குது, ரைட்? அது ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு கிராமம் இல்லை, வேலுமணி தயவில் பல கிராமங்களை நீ ஆக்கிரமித்து வச்சுருக்க. அப்போது மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர் யார்? இப்போது ஊரில் 10 ரவுடி இருக்காப்பா. ஏன்பா இந்த ரவுடியை மட்டும் சொல்கிற, அவனை சொல்ல மாட்டிய? சரிப்பா, இவன் தான்ப்பா மோசமான ரவுடி, பெரிய ரவுடி. ஒருத்தனை போட்டோன்னா மற்றவனாம் ஓடி போயிடுவான். அது ஒரு பவர் சென்டர். அங்கே வந்து நரேந்திர மோடி உள்ளவராரு, அமித்ஷா உள்ளவராரு, வேலுமணி உள்ளவராரு, எடப்பாடி பழனிசாமி உள்ளவராரு, மத்திய மாநில அரசுக்கான டீலிங் எல்லாம் உள்ள வருது. இவங்க காருண்யாவில் யாரும் வந்து மகா சிவராத்திரிக்கு நீ வந்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா 80G சொல்லிட்டு இன்கம் டேக்ஸோட இது போட்டு கொடுக்கல, ரிலாக்ஸேஷன் போட்டு கொடுக்கல. மத்திய அதிகாரம், மாநில அதிகாரம் எல்லாமே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது கடவுளுடைய சிலைன்னு தானே சொல்கிறாங்க? இல்லை, நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஜக்கியோட முகத்தோட கம்பேர் பண்ணுங்கள். ஜக்கி பிளாக்கு, ரைட்? அந்த கூர்த்த நாசி, அந்த புருவம் எல்லாமே ஜக்கி தான் அது, ரைட்? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. யானைகள் போகக்கூடிய பகுதியை ஆக்கிரமிச்சிருக்காரு. வனத்துறை மீறல்கள் நடந்திருக்கு, ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை. இப்போ வந்து தொண்டாமுத்தூர் தொகுதி அது, அண்ணன் வேலுமணி வந்து அங்கேயே குடியிருக்கிறவர், ஜக்கியுடைய ஆசிரமத்திலே குடியிருக்கிறவர். வேலுமணியோட தயவில் பல கிராமங்கள் இப்போ ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிராமத்தோடு இருந்த ஆக்கிரமிப்பு இப்போ பல கிராமங்களுக்கு, ஈஷாவோட ஆக்கிரமிப்பு, வனத்துறை நிலங்கள், ஆதிவாசி நிலங்கள்லாம் போகுது. இதில் நீங்கள் நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, வனத்தில் வசிக்கிறவங்க யார்? ஆதிவாசிகள். அவங்க அங்கே வீடு கட்டி வசிக்கலாம். அதே தப்புன்னு சொல்லிட்டு ஒரு மசோதா, வனத்துறை மசோதா வந்து பாஜக பாஸ் பண்ணிச்சு. வனத்துறையில் வந்து நீங்கள் குடியிருக்கக்கூடாது, வனத்துக்குள்ளே குடியிருக்கக்கூடாது, வனத்துக்குள்ளே நீங்கள் குடியிருக்கிறதுக்கு பட்டா தர முடியாது அப்படின்னு ஒரு வனத்துறை சட்டம் பாஸ் ஆச்சு. அதை எதிர்த்து ஆதிவாசிகள்லாம் போராடினாங்க. ஆதிவாசிகள் தான் அங்கே குடியிருக்க முடியும். அப்போது அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வனத்தில் நீ குடியிருக்கிறன்னா நீ என்ன பண்ணுற? நீ யார்? நீ ஆதிவாசியா? இல்லை, எலிஃபண்ட் காரிடோருக்குள்ளே ஆதிவாசி குடியிருக்கலாம். அவங்க இப்போ நாங்கள் வீரப்பன் ஆப்ரேஷனுக்குள்ளெலாம் போகும்போது அந்த ஆதிவாசி மக்கள் குடியிருக்கிற பகுதியை பார்ப்போம். என்னென்னா, உள்ளே இருந்தால் வீடு, வெளியில் வந்தால் அது காடு. காடுக்கும் வீடுக்கும் இருக்கிற இடைவெளி வந்து முற்றம் தான். அதுவும் எலிஃபண்ட் காரிடோருக்குள்ளே வனப்பகுதிகளுக்குள்ளே அமைந்த வீடுகள் தான் அது, ரைட்டுங்களா? அப்போது அந்த மாதிரி வனத்தோடு வாழக்கூடிய பழங்குடியா நீ? இல்லை, நீ ஒரு நவீன நாகரீக சாமியார், புல்லட்டில் போகிற, விலை உயர்ந்த காரில் போகிற, அது போகிற இது போகிற, உள்ள ஒரு பெரிய ஆர்கிடெக்சரல் நேச்சாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வில்லேஜ், அதுக்குள்ளே நீ குடியிருக்கிற வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த போலம்பட்டி அந்த வனப்பகுதிக்கு வர்றதுக்கு ஒரு தனி ஹெலிகாப்டர் சர்வீஸ் நடத்துகிற, என்ன இது? அப்போ நீ என்ன வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க? மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்ற, டான்ஸ் ஆடுற, போகிற, வர்ற, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆக்கிரமிப்பு வந்து அந்த இடத்துல இவர் மட்டும் பண்ணலை, காருண்யாவும் பண்ணியிருக்கு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. அந்த நொய்யல் நதி பிறந்து வரக்கூடிய அந்த பகுதிகள் முழுக்கவே வளமான பகுதிகள். சிறுவாணி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிறுவாணி தண்ணி தான் நொய்யல் நதி தண்ணீர், சிறுவாணி பகுதி. அந்த மாதிரி ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போது அதோட இயற்கையான சுவை, இயற்கையான விஷயங்களை நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இன்னைக்கு ஜக்கி மேலே கை வச்சா மற்றவங்க மேலே ஏன் கை வைக்கலன்ற கேள்வி வரும். எல்லாருமே இப்போது ஜக்கி வாசுதேவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஏன் காருண்யாவை நீங்கள் இந்த அளவுக்கு பேச மாட்டீங்க? நீங்கள் ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக இவ்வளோ ஆதாரங்கள் முன் வைக்கிறீங்களே, அவங்களும் காட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க
அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கறது? தவறு தவறு தான். பல குடிநீர் தயாரிக்கும் நிறுவனங்கள் அதே மாதிரி ஆக்கிரமிச்சிருக்காங்க. நொய்யல் நதிக்கரையை ஆக்கிரமிச்சிருக்காங்க. நொய்யல் நதி ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுன்றது ஒரு பெரிய விஷயம், ரைட்டுங்களா? இன்னசென்ட் திவ்யா பண்ணாங்க இல்லைங்களா, யானையோடைய காரிடார்களை சுற்றி விடுதிகள் கட்டி தங்கியிருந்தவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க இல்லைங்களா அந்த கலெக்டர். அந்த மாதிரி இது ஒரு பெரிய விஷயம். இது எல்லாமே சட்டமீறல். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, காருண்யா ஒரு கல்வி நிறுவனம், மற்றவங்க வந்து ஏதோ ரிசார்ட், நிறைய ரிசார்ட்ஸும் இருக்குது இதே மாதிரி ரிசார்ட்ஸ், மற்றவங்களாம் ரிசார்ட்ஸ் கட்டியிருக்கான், வாடகைக்கு விட்றான், ஏதோ ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன் தான். மிகப்பெரிய கிராமம், மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர் வந்து காருண்யா ஆக்கிரமிப்பாளர், ரைட்? ஒரு பல்கலைக்கழகமே அங்கே நடக்குது, ரைட்? அது ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி ஒரு கிராமம் இல்லை, வேலுமணி தயவில் பல கிராமங்களை நீ ஆக்கிரமித்து வச்சுருக்க. அப்போது மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர் யார்? இப்போது ஊரில் 10 ரவுடி இருக்கான்ப்பா. ஏன்ப்பா இந்த ரவுடியை மட்டும் சொல்கிற, அவனை சொல்ல மாட்டிய? சரிப்பா, இவன் தான்ப்பா மோசமான ரவுடி, பெரிய ரவுடி. ஒருத்தனை போட்டோன்னா மற்றவனாம் ஓடி போயிடுவான். இதுதான் இங்கே கான்செப்டு. ஈஷாவு மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மற்ற ஆக்கிரமிப்பாளர்கள் தெரித்து ஓடி விடுவார்கள். சரி, இப்போ காருண்யாவையும் ஈஷாவையும் ரெண்டு பேரையும் எந்த வகையில் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும்? வெறுமனே நிலங்களினுடைய ஆக்கிரமிப்பு அந்த அளவு, அதன் அடிப்படையில் தான் வேறுபடுத்தி பார்க்கணுமா? அரசியல் ரீதியாக எப்படி நம்ம இதை வேறுபடுத்தி பார்க்கணும்? அதாவது காருண்யா வந்து ஒரு பல்கலைக்கழகம் அந்த அளவுக்கு இருக்குது, ஜேபிஆரோட சத்யபாமா யூனிவர்சிட்டி மாதிரி, ஸ்ரீ ராமச்சந்திரா போரூர் ஏரிக்கரையில் கட்டப்பட்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஜக்கியோட ஆசிரமம் இருக்குல்ல ஈஷா, அது வந்து ஒரு பவர் சென்டர், ரைட்டா? அது ஒரு பவர் சென்டர். அங்கே வந்து நரேந்திர மோடி உள்ள வராரு, அமித்ஷா உள்ள வராரு, வேலுமணி உள்ள வராரு, எடப்பாடி பழனிசாமி உள்ள வராரு, மத்திய மாநில அரசுக்கான டீலிங் எல்லாம் உள்ள வருது. இவங்க காருண்யாவில் யாரும் வந்து மகா சிவராத்திரிக்கு நீ வந்து டிக்கெட் வாங்கினீனா 80G சொல்லிட்டு இன்கம் டேக்ஸோட இது போட்டு கொடுக்கல, ரிலாக்ஸேஷன் போட்டு கொடுக்கல. மத்திய அதிகாரம், மாநில அதிகாரம் எல்லாமே இருக்குது. நீ காருண்யா வந்து காவேரி காலிங்னு ஒரு இயக்கத்தை நடத்தி காவேரி கரையில் வந்து நான் மரம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் பண்ணி கொள்ளையடிக்கலை. காருண்யா வந்து இந்து அறநிலையத்துறை தவறு, நான் வந்து இந்துக்களுடைய கோவில்களெல்லாம் மீட்டு நான் வந்து பிராமணர்களுக்கு, அதாவது பக்தர்களுக்கே, எப்படி சிதம்பரம் கோவில் வந்து இன்றைக்கி வரைக்கும் தீட்சிதர்கள் கையில் இருக்கோ அந்த மாதிரி நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸோட பிரச்சாரத்தை முன்வைக்கலை. ஜக்கிக்கு பல முகம் உண்டு அசேஃப். ஜக்கிக்கிட்ட நான் நெருங்கி பேசியிருக்கேன். ஜக்கி பேசுறது என்ன மாதிரி விஷயம்னு எனக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஜக்கி வந்து கடவுளே இல்லைன்றாரு. ஜக்கி வந்து ஒரு ஈத்திஸ்ட், ரைட்டா? ஜக்கி வந்து கடவுளே இல்லைன்றாரு. ஜக்கி சொல்கிற கருத்துக்கள்லாம் பெரியாரோட கருத்துக்கள், எனக்கு போதிக்கப்பட்டது. எனக்கு கூட்டின்னு போயிட்டு இங்கே டாஜ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு 5 பயிற்சி முகாம் நடத்தினாங்க. என்னையும் கலந்துக்க சொன்னாங்க, நானும் கலந்துக்கிட்டேன், ரைட்டா? கலந்துக்கிட்டு கடைசியில் ஜக்கிக்கிட்டையும் பேசுகிறோம். பேசும்போது அவர் வந்து, நான் கடவுள் இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல, என் ஊர் வடிவில் வந்து கடவுளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எது எதோ வளர்னார். அப்படி தானே கலைஞர்கிட்ட நெருங்கினாங்க. கலைஞர்கிட்ட வீட்டில் போய் மரம் நட்டாங்க. அண்ணன் ராமஜெயம் இருக்கார் இல்லையா, கேஎன் நேரோட தம்பி, அவர் வந்து பில்டிங்லாம் கட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கே ஆக்கிரமிப்புகள்லாம் பண்ணாங்க. அப்போ கலைஞர் ஆட்சியை வந்து சாஃப்ட்கார்னராக யூஸ் பண்ணாங்க. இதெல்லாமே பண்ணுவாங்க. இப்போது பிஜேபி வந்த உடனே பிஜேபி முகமாக, ஆர்எஸ்எஸ் முகமாக, ஆர்எஸ்எஸோட தீவிர முகமாக அப்படி மாறி. அப்போது இந்த வேலையெல்லாம் காருண்யா பண்ணலல்ல, நீங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் பண்ண தவறுகளை மறைக்கிறதுக்காக யாருக்கு ஆட்சி அதிகாரிகள், ஆட்சி அதிகாரத்தோட இது தேவை? ஒரு ஊரில் கள்ளசாராய் விற்கிறான்னு வைங்களேன், இன்ஸ்பெக்டர் வந்த உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுவான். ஒரு ஊரில் கஞ்சா விற்கிறான்னு வைங்களேன், இன்ஸ்பெக்டர் வந்த உடனே புது இன்ஸ்பெக்டர் மாறினோடனே, ஐயா வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. இப்போ ஜக்கி வாசுதேவ் வந்து திமுக அரசை ஆதரிக்கிறேன் அப்படின்னு வர்றாரு. எதுக்கு? உத விழுந்துடப்போகுது அப்படின்ற பயத்தில், ஆ திமுக நல்ல எங்களோட அறநிலையத்துறையே வந்து அழிச்சிட்டு
அரசாங்கத்தில் கிட்ட இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இப்போ நரேந்திர மோடி கோவில்களை அரசாங்கமயமாக்கிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் மீறி அதெல்லாம் பண்ணோன்னு சொன்ன நீ இன்றைக்கி அறநிலையத்துறை வந்து சேகர்பாபு ஒன்றுமே சொல்ல, நான் ஜஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்யூட்டரில் போட போகிறேன். அதை நம்ம அவ்வளோ சாதாரணமாக பார்த்துட முடியுமா? சேகர்பாபு அவர்களினுடைய அந்த அறிக்கையை நம்ம அப்படி பார்த்துட முடியுமா? கண்டிப்பாக. என்னென்னா, நான் எல்லாத்தையுமே வெளிப்படையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஓகே, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவங்க கேட்குற கோரிக்கை வந்தது மிகப்பெரிய ஆபத்தான கோரிக்கையும் கூட, பொதுவாக எல்லாராலையும் அப்படி தான் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எதிர்வினையாக சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபுவினுடைய இந்த அறிக்கை, எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் செஞ்சு அப்படின்னு சொல்றது, ஜக்கி வாசுதேவ் அவருக்கு அதற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு இணங்கி போகக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்துடலாமா? நம்ம ஜக்கி தான் இணங்கி போறாரு. இங்க வந்து ஜக்கி சொன்ன மாதிரி அறநிலையத்துறையை நாங்கள் கலைச்சிருவோம்னு திமுக சொல்லிச்சா? நீ அதானப்பா கேட்ட. இப்போ சிவில் சப்ளைல கிறிஸ்டின் ஒரு நிறுவனம் அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டிச்சு, உடனடியாக அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. இ டெண்டரில் கிறிஸ்டி வந்து டேக் பார்ட் பண்ணோம், அது வந்து ஊழல் நடவடிக்கை. ஏற்கனவே சுதாதேவி ஐஏஎஸ்னு ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க, அவள் அந்த ஊழல் அந்த அம்மா வந்து அந்த ஊழலில் ஈடுபட்டாங்க. கிறிஸ்டியும் அவங்களும் ரொம்ப நெருக்கம், சுதாதேவி ஐஏஎஸும் கிறிஸ்டியும் ரொம்ப நெருக்கம். உணவுத்துறை அமைச்சர் காமராஜோட ஊழல்களை விசாரிக்க போகும்போது சுதாதேவிக்கு நிச்சயம் கைது செய்யப்படுவாங்க. கிறிஸ்டின்றது ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாகாசூர ஊழல் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து சிவில் சப்ளைக்குள்ளே வருதுன்னு அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டுது. இதை வந்து இ டெண்டர் கொடுங்கண்ணா, இ டெண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டு, இ டெண்டர் முறையில் கூட கிறிஸ்டி உள்ளே வந்துடுவாங்க, உடனே கரெக்ஷன், ரைட்டுங்களா? இன்றைக்கி இறையன்பும் சரி உதயச்சந்திரனும் சரி ரொம்ப அலர்ட்டான ஆஃபீஸர்ஸ், அவங்களாம் சாதாரணமான ஆஃபீஸர்ஸ் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு நக்கீரனை எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க அவங்க, ரைட்டுங்களா? அப்போது இவங்க கரெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து அறநிலையத்துறையில் இருக்கணும்னு தானே சொல்கிறாரு சேகர்பாபு. எங்கள் அண்ணன் ஜக்கி சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சிருவோம், அறநிலையத்துறையை கையில் கலைச்சிருவோம், அவாளுக்கு கொடுத்துருவோம் அப்படிலாம் சொல்லியே நாங்கள் வந்து சிதம்பரம் கோவில் மாதிரி ஆக்கிடுவோம், எல்லா இடத்துலையும் அவள் வந்துடுவா. நான் வந்து நோன்றம்பார் பிடிஆர் பழனிவேல்ராஜனோட பேக்ரவுண்டை நான் நோன்றம்பார் அப்படின்னு எச் ராஜா சொல்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டாங்க. ஹெச் ராஜா சொன்னதையே கேட்டாங்க இல்லை இவர் சொல்கிறத கேட்டாங்களா? இப்போது ஹெச் ராஜாவினுடைய அந்த வாய்ஸையும் ஜக்கி வாசுதேவனுடைய வாய்ஸையும் நீங்கள் வந்து ரெண்டாக பார்க்குறீங்களா, தனித்தனி வாய்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரெண்டுமே ஒரே வாய்ஸ் தான். ஆ, அப்படி பார்க்கும்போது ஜக்கி தான் மறைமுகமாக ஹெச் ராஜா மூலமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நம்ம எடுத்துக்கலாம் தானே? ஆமாம். அதாவது கிரிமினல்ஸ் இவங்கெல்லாம், இவங்களுக்கு வந்து ஒரே முகம்லாம் இருக்காது. இவர் பொழைக்கிறதுக்காக ஜக்கி வந்து ஆதரவு குரல் நீட்டிக்கிட்டு இருக்க சமயத்தில், எப்பா நான் நல்லவன்ப்பா அப்படின்னு நடிப்பாங்கல்ல போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, அந்த மாதிரி இவர் ஆதரவு கரம் பேசிக்கிட்டு இந்த சைடில் இந்து இயக்கங்களை தூண்டி விட்டு இவங்களை வந்து பண்ணுறது. இந்த இந்து இயக்கங்களுக்கும் வேறு அஜெண்டா இல்லை, ரைட்டுங்களா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஜக்கியுடைய முறைகேடுகளை வந்து அவர் பொதுக்கணக்கு குழு உறுப்பினராக இருக்கும்போது பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொதுக்கணக்கு குழுவோட விவரங்களை தான் அவர் சொல்கிறார். அப்போது ஹெச் ராஜாவை தூண்டி விடுறதும் ஜக்கியை தொட்டுப்பார் அப்படின்னு காயத்ரி கிராம தூண்டி விடுறதும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஜக்கியை பற்றி பேசுவது தவிர அதை உண்மையாக கண்டிக்கிறேன் என்று இந்து முன்னணியை தூண்டி விடுவதும், ரைட்டா? இதெல்லாம் வேறு வேறு விஷயம். இவங்களுக்கு வந்து இப்போது பிஜேபியோ இந்துவிசமோ தமிழ்நாட்டில் தேர்தலில் டிஃபீட் பண்ணப்பட்ட ஒரு சப்ஜெக்ட், ரைட்? ஜெயிச்சு ஹெச் ராஜாவால் ஜெயிக்கவே முடியலையே. ஜெயிச்சு வந்த நாலு பிஜேபி, ஏன் தாராபுரத்தில் வந்து பிரதமரே பிரச்சாரம் பண்ணி முருகன் ஜெயிக்கலையே, முருகனை காப்பாற்ற அந்த வேல் ஏந்திய முருகன் கூட வரலையே. இப்படி ஜெயிச்சவங்கெல்லாம் ஆர் நாட், தெர் இஸ் நோ ரூல், இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன், எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் நாட் ரூல், ரைட்? இப்போ டிஃபீட் ஆகி நின்னு கேவலமாக தூக்கி போட்டு தாமரை மலராது ஹெச் ராஜா லாங்குவேஜில் சொன்னால் ஹைகோர்ட் ஆகுது இன்னொன்று ஆகுதுன்னு சொன்னார், அந்த இதில் தான் வந்து தாமரை மலரும் அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் தோற்கடித்து திராவிட இயக்கத்தை, ரெண்டு திராவிட இயக்கத்தையும் மேலே கொண்டு வந்தாங்க, ரைட்டா? அதிமுக அதிமுக ரெண்டுத்தையும் கொண்டு வந்தாங்க. பாஜகவை சொல்லியே கொண்டு வரலையே. அப்போது நீங்கள் டிஃபீட்டட் ஐடியாலஜி. இப்போலாம் வந்து டிவிக்களில்
இந்த முன்னாடிலாம் பாஜக ஆதரவாளர்னால் பயங்கர மரியாதையோட ஆங்கர்லாம் பார்ப்பாங்க. இப்போல்லாம் எவனும் அப்படி பார்க்குறதே இல்லை. மாரிதாஸ்லாம் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பாண்டே காணோம், ரைட்டுங்களா? இந்த மாதிரி வலதுசாரி ஆதரவாளர்களோட சிந்தனை வந்து தமிழக மீடியாக்களில் காணாமல் போயிடுச்சு, ரைட்டுங்களா? கேடி ராகவன் எங்கன்னு கேளுங்க, இல்லை அந்த மாதிரி. ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து உட்காந்துறேன், நான் சொல்வது அப்படின்னா பயப்படுவாங்க. நாராயணனை பார்த்து பயந்த ஆங்கர்லாம் எனக்கு தெரியும். இனி நாராயணனை விளாசிக்கிட்டு இருக்காங்க ஆங்கர், நேற்று கூட சத்யம் டிவியில் விளாசினாங்க. இந்த மாதிரி இவங்களோட ஐடியாலஜி தோல்வி அடைஞ்ச உடனே இவங்க அந்த அஜெண்டாவை பிடிச்சிக்கிட்டு வராங்க. ஆனால் அது இவங்கெல்லாம் ஒருத்தரே போதும், எச் ராஜா ஒருத்தரே போதும். சிவகார்த்திகேயன் உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசி சென்னையில் நடந்த ஜெயிலில் நடந்த படுகொலை, ஜெயக்குமார் படுகொலையை நேரில் பார்த்தவன் நான். அதில் சம்மந்தப்பட்டது பாக்ஸர் வடிவேலு, 100 ரவுடி சம்மந்தப்பட்டிருக்கான். அடித்து கொள்கிறாங்க ஜெயக்குமாரை, அவருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிவகார்த்திகேயனோட அப்பா ஜெயிலர் தான், ஆனால் அவர் வேறு ஜெயிலர். அது கூட தெரிஞ்சுக்க முடியாமல் மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் பாபநாசத்துலேருந்து வந்தாருன்னு பாவம், அவர் அவருக்கும் அந்த ஜெயில் கலவரத்துக்கு என்ன சம்மந்தம், ஒன்றுமே கிடையாது. சரி, இது வந்து உண்மையிலே தெரியாமல் தான் சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி ஒரு தவறான விஷயத்தை பரப்புறது தான் நோக்கமாக இருக்குமா? முட்டாள், மூளையே கிடையாது. இல்லை நம்ம அப்படி அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? அப்படி இல்லைங்க. அதாவது இப்போது நீங்கள் பேசுகிறீங்கன்னு வைக்கலாம், நானும் பேசுகிறேன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு சென்சிட்டிவாக ஒரு பிட்டை போட்டோன்னு வைங்களேன், அது வந்து யூடியூப்பில் வந்து பெரிய அளவுக்கு போகும். ஒரு சென்சிட்டிவான ஒரு பேச்சை வந்து நம்ம பேசுகிறோன்னா பெரிய அளவுக்கு போகும். அதுதான், அப்போ தெரிந்தே அந்த விஷயத்தை செய்யறது, தெரிந்தே விஷயத்தை அந்த விஷயத்தை செய்கிறது. மாட்டுக்கோமியும் எத்தனை பாக்டீரியாவையும் எத்தனையோ வைரஸையும் கொண்டு வரும்ன்றது வந்து உலக ஆராய்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது இதுவரைக்குமே உலகத்தில் நடந்த எவ்வளோ ஆராய்ச்சி, எல்லா ஊர்லேயும் மாடு இருக்குல்ல, சைனாவில் மாடு இருக்குல்ல, அமெரிக்காவில் மாடு இருக்குல்ல, இஸ்ரேலில் மாடு இருக்குல்ல, எவனாவது நீங்கள் கொடுக்குற மாதிரி மாட்டுக்கோமியத்தை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி இந்திய மாடை ஓடியா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மாடு மட்டும்தான் வந்து கொரோனாவுக்கு எதிர்ப்பு சக்தி வச்சுருக்குமா? அமெரிக்காலேயும் ஆஸ்திரேலியாலேயும் இருக்கிற மாட்டில் வந்து மூத்திரம் வராதா? அதுக்கெல்லாம் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்காதா? ஓ அது கிறிஸ்டியன் மாடா, ஓ இது இந்து மாடு, இப்படி வரீங்களா? இப்படி எதையாவது சொல்லி எதையாவது பேசி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எதையாவது சொல்லிட்டு போகிறதா? இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், இதெல்லாம் வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சொல்லாடல், இந்த உரையாடல், இதற்கு எதிரான ஒரு போராட்டம், இதற்கு எதிரான ஒரு தத்துவ வீச்சு பார்வை, விஞ்ஞான பார்வை அனைத்தும் தமிழ் மண்ணில் புதையுண்டு போயிடுச்சு. மீண்டும் 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 பயசையே சொல்லிக்கிட்டு இருந்தா எச் ராஜா ஒருத்தர் போதுங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி அவர் லாங்குவேஜில் ஹைகோர்ட் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வே மலரவே மலராது. இன்றைய தினம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி அசீஃப். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.